بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சிறப்பினிகு ரமலானுடைய மாதத்தில் பல மார்க்க விடயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமை ஜகாத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை இதற்கு முன்னரும் நாம் உங்களுக்கு விளக்கினோம். இன்று நாம் பார்க்க போவது அது தொடர்பாக பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே எழுகின்ற சில சந்தேகங்களுக்கு விளக்கமளிப்பதுதான் இன்றைய வகுப்பினுடைய நோக்கம். ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது, ஜகாத்துடைய பணத்தை மஸ்ஜிதை கட்டுவதற்கு, அதேபோன்று ரமலானுடைய காலங்களிலே நோன்பு கஞ்சிகள் கொடுப்பதற்கு இந்த ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா, அதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரத்து தௌபாவுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா'இ வல் மசாகீன والمساكين والعاملين عليها والمعلقة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஜகாத் எந்த சாராருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த 8 கூட்டத்தினர், அதில் முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் ஃபுகரா. அல் ஃபுகரா என்று சொல்லப்படுபவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு போதிய வசதியற்றவர்கள், அல்லது அதில் ஒரு சிறிதளவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். முதலாவது சாரார், முதலாவது கூட்டத்தினர் அல் ஃபுகரா. அதேபோன்று இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அல் மசாகீன். இவர்கள் ஃபுகராக்கள் என்பவர்களை விட கொஞ்சம் நல்ல நிலையில் இருப்பவர்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை ஓரளவு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும்
அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. இவர்கள் மசாக்கீன்கள். அதேபோன்று அல் ஆமிலூன அலைஹா, ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் பணியாளர்கள். இதை கூட்டாக நிறைவேற்றும் போது ஒரு அரசு அல்லது ஒரு ஊரிலே இது கூட்டாக நிறைவேற்றப்படும் போது அதற்காக அந்த பணிகளுக்காக அதை வசூலிப்பதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கும் ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதி போய் சேர வேண்டும். அவர்களும் அதை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த பணிக்காக ஊதியம் அதாவது சம்பளம் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்கள் ஜக்காத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்களுக்கு அதற்காக ஒரு ஊதியம் சம்பளம் வழங்கப்படுகிறது. அதே போன்றுதான் நான்காவதாக அல் முஅல்லஃபத்து குலூப், உள்ளங்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டிருப்பவர்கள் என்பதை பொறுத்தவரையில் இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள், அவங்க இஸ்லாத்துக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள் ஆர்வம் இருக்கும், இஸ்லாத்துக்கு உதவுவதில் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள், இப்படி இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்கலாம். அவர்கள்தான் இந்த முஅல்லஃபத்து குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய இந்த பட்டியலிலே வருகின்றவர்கள் என்ற ஒரு கருத்து. அதேபோன்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்திலே இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். எனவே அவர்களை இஸ்லாத்தில் உறுதிப்படுத்துவதற்காக ஜகாத் அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த முஅல்லஃபத்து குலூப் என்ற இந்த சாராரிலே இந்த கூட்டத்தினரில் அவர்களும் வருவார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, சில பொழுதுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரருடைய விஷயத்தில் நமது சில தவறான பார்வைகள் இருக்கின்றன. நம்மில் அதிகமானவர்கள் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம்தான், அவர் பணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் வேறு வேறு நோக்கங்கள் அதில்தான் அதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள். மனிதர்களை பொறுத்தவரையில் அனைவரும் பொருளாதாரத்தை நேசிக்கிறோம், பொருளாதாரத்தை விரும்புகிறோம். அதில் அவர்கள் விதிவிலக்கல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய நோக்கம் உலகியல் நோக்கங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து ஏதாவது ஒன்றை உதவியை பெறுவது, இப்படியான நோக்கங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்புகளை செயல்பாடுகளை, நபித்தோழர்களுடைய பண்புகள் செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாகி விடுவார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களை, இந்த நிலை அங்கும் இருந்தது. எனவே இப்படி இல்லாமல் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்பதை விட, அந்த நோக்கங்களில் ஒருவர் இஸ்லாத்துக்குள் வந்தாலும் அவரை எப்படி இஸ்லாத்துக்குள் பலப்படுத்தலாம், உறுதிப்படுத்தலாம் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பவர்கள் அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சாரார். அவர்களை கவனிப்பதென்பது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால்தான் ஜக்காத்தில் கூட ஒரு பகுதி அவர்களை சென்றடைய வேண்டும் என்று மார்க்கம் பணித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய போர்க்களத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதனுடைய கனிமத்துகளில் அதிகமாக யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மிக அண்மையில் அந்த ஹுனைன் போர்க்களத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் கனிமத்தை அதிகம் அள்ளி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் வந்து பழமையாக இருந்தவர்கள், இஸ்லாத்தினுடைய தியாகிகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் கனிமத் அங்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ இதிலிருந்து நாம் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை புதிதாக இஸ்லாத்துக்குள் வந்திருப்பவர்களை இஸ்லாத்திலே பலப்படுத்த விரும்பினார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, இவர்கள் தான் முஅல்லஃபத்து குலூப் என்கின்ற நான்காவது சாரார். அதே போன்று ஐந்தாவதாக இதில் அர் ரிகாப் என்று சொன்னால் அடிமைகள். அடிமைகள்
அடிமைகளை உரிமையிடுவதற்காக. இப்போது இந்த அடிமைகள் என்ற நடைமுறை இல்லாவிட்டாலும் இந்த நிலை மறுபடி உருவாகினாலும் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய காலத்திலே இது இருந்தது. எனவே சில எஜமான்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், உன்னை நான் இந்த தொகையை நீ எனக்கு தந்தால் உன்னை உரிமையிட்டு விடுவேன், இப்படி சொல்லப்பட்டிருக்கும். எனவே இவர்களை அந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை செய்வதற்காக ஜக்காத்தை பயன்படுத்தலாம், ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்று நாம் பார்க்கலாம், இந்த முறை இல்லாவிட்டாலும் சில நேரம் கைதிகளாக சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களுக்கு சில தண்ட பணங்கள் கொடுப்பதற்கு வசதியற்றவர்களாக இருப்பார்கள். இதன் மூலமாக ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அவர்களை விடுவிப்பதற்கு உதவலாம் என்பதையும் நாம் இதிலிருந்து விளங்குகின்றோம். அதே போன்று அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, ஆறாவதாக அல்காரி, அதாவது கடனாளிகள். கடனை பொறுத்தவரையில் அவர் தனது தேவைக்காக கடனை பெற்றிருக்கலாம், அல்லது பிறருடைய சில தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கூட கடனை பெற்றிருக்கலாம். அப்படி அவர் ஒரு கடனாளியாக கடனிலே மூழ்கி இருக்கும் போது அவரும் ஜக்காத்தை பெற தகுதியுடையவராக மாறுகின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சில பொழுதுகளில் சிலர் வியாபாரத்தில் முதலை போட்டு அதில் அவர் என்ன செய்திருப்பார், வங்குளத்தாக இருப்பார். எனவே அவர் கடனிலே மூழ்கி இருப்பார். அவரை கடனிலிருந்து விடுவிப்பதற்காக ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதி அவருக்கு கொடுக்கலாம். அவர்கள் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் பட்டியலில் இவர்களும் இந்த கடனாளிகளும் வருகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமைய சகோதரர்களே, இந்த கடனை பொறுத்தவரை நாம் இன்னொரு பகுதியில் என்னதுன்னு சொன்னால், அவர்கள் ஹராமான விஷயங்களுக்கு கடன் வாங்கி இருக்கக்கூடாது. ஹராமான விஷயங்களுக்காக கடன் வாங்கி அப்படி கடனிலே மூழ்கியிருந்தால் நாம் அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கக்கூடாது. இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய சாரார் யார் என்று சொன்னால், ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ்னு சொன்னால் அல்லாஹுடைய வழியில், அல்லாஹுடைய வழியில் என்று சொன்னால் இது பொதுவாக எல்லா நல்ல விஷயங்களையும் குறிக்குமா என நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை பார்த்தோம். மஸ்ஜிதை கட்டுவதற்காக ஜக்காத்துடைய பணத்தை பயன்படுத்தலாமா? அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த ஃபீ சபீலில்லாஹ் என்பதை பொறுத்தவரையில் இதை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய வழியில் ஜிஹாது செய்பவர்கள், போர் புரிபவர்களைத்தான் இது குறிக்கும். அவர்கள் தான் ஜக்காத்தை பெற தகுதியுடைய சாரார். அல்லாஹுடைய வழியிலே அல்லாஹுடைய தீனுக்காக போர் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் இந்த சாரார். இது வந்து எதை குறிக்காதுன்னு சொன்னால், எல்லா நல்ல அமல்களையும் நல்ல விஷயங்களையும். இப்போ உதாரணமாக, அதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர், அவரை இது உள்ளடக்குமான்னு சொன்னால் உள்ளடக்க மாட்டார், அவரை இது உள்ளடக்காது. அப்போ இது யாரை உள்ளடக்கும் என்று சொன்னால், அல்லாஹுடைய வழியிலே போர் புரியக்கூடியவர்கள், ஜிஹாது செய்பவர்களைத்தான் இது குறிக்கும். அல்லது ஜிஹாதுக்காக ஆயுதங்களை பெறுவதற்கு, வாங்குவதற்கு, இப்படியான விஷயங்களைத்தான் இது உள்ளடக்கும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன கேள்விக்கு பதில் இருக்குது. என்ன கேள்வி? மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக, மஸ்ஜிதை நிர்மாணிப்பதற்காக ஜக்காத்துடைய பணம் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த லிஸ்ட்டை, பட்டியலை நாங்கள் ஜக்காத்தை பெற தகுதியுடையவர்களை பட்டியலை பார்க்கும் போது, அதில் மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கோ அல்லது நோன்பு கஞ்சி, ரமலான காலத்தில் நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கோ, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஜக்காத்துடைய பணத்தை பயன்படுத்த முடியாது. அல்லது ஒரு பாடசாலை, கல்விக்கூடத்தை கட்டுவதற்கோ, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஜக்காத்துடைய பணம் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இபுனு சபீல், இபுனு சபீல் என்றால் பிரயாண். பிரயாணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் பிரயாணம் சொகுசாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் வாழ்ந்த காலத்தில் பிரயாணம் என்பது ஒட்டகத்திலும் கோவேறு கழுதையிலும் குதிரையிலும் தான் அமைந்திருந்தது. அன்று பிரயாணம் என்பது பல அசௌகரியங்களுக்கு மத்தியிலே அமைந்திருந்தன. எனவே பிரயாணிகள் என்று அந்த சாரார் ஒருத்தர் ஒரு பிரயாணத்தில் வராரு. அவருடைய பிரயாணத்துக்கு போதிய தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவரிடம் பணம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது கொண்டு வந்த பணம் தவறிவிட்டது, இப்படி பல நெருக்கடிகளுக்கு ஒரு பிரயாணி ஆளாகலாம். எனவே ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதி பிரயாணிகளுக்கும் ஒதுக்கப்படும், அவர்களும் அதை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். உண்மையில் அந்த பிரயாணி தனது ஊரில் ஒரு செல்வந்தராக கூட இருக்கலாம்,
ஆனால் அவர் பிரயாணத்தில் தேவையுடைய அங்கு அவர் பிரயாணியாகத்தான் பார்க்கப்படுவார். பிரயாணத்தில் அவருடைய போதிய தேவைகளை நிறைவேற்ற முடியாதா? அவருக்கு ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த எட்டு சாராரையும் இப்போது உங்களுக்கு விளக்கினோம். அல் குர்ஆன் சொல்கின்ற இந்த எட்டு சாரார், எட்டு கூட்டத்தினர், இவர்கள் தான் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். சூரத் தௌபாவுடைய 60வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான், இவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஜக்காத்தினை செய்யக்கூடாது, போய் சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தால் அது ஜக்காத்தாகவும் மாட்டாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய நறுமி சகோதரர்களே, இந்த ஜக்காத்துடைய பணத்தை நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, நெருங்கிய உறவினர்களுக்கு இதை இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால், நெருங்கிய உறவினர்கள் என்பவர்கள் முதன்மையானவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சதக்கா தர்மம் ஜக்காத் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நெருங்கிய உறவினர்களுக்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது இரண்டு விதமான நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று அந்த பொருளாதார உதவி செய்த நன்மை, அடுத்தது அந்த உறவினருக்கான கடமையை நிறைவேற்றிய நன்மை. உறவினர்களை சேர்ந்து அவர்களுக்கான கடமையை நிறைவேற்றிய அந்த நன்மையும் அதில் இருக்கிறது. எனவே நெருங்கிய உறவினர்கள் என்பவர்கள் தான் முதன்மையானவர்கள். பல நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து தங்களுக்கு விருப்பமான தோட்டங்களை எல்லாம் சதகா செய்ய நாடிய போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அதை கொடுங்க, அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குங்கள் என்று சொன்ன பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நெருங்கிய உறவினர்களுக்கு ஜக்காத்தை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லும்போது நாம் அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு சாரார் இருப்பாங்க, அவர்களுக்கு நாம் கட்டாயம் செலவு செய்தே ஆக வேண்டும். நமக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து அவர்களுக்கு நாம் செலவு செய்தே ஆக வேண்டும் என்ற சாரார். தாய் தந்தை இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு நாம் கட்டாயம் செலவு செய்தே ஆக வேண்டும். அதே போன்று நமது மனைவி பிள்ளைகள் செலவு செய்தே ஆக வேண்டும். அதே போன்று திருமணம் முடிக்காமல் நமது சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவங்க படித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கும் நாம் செலவு செய்ய வேண்டிய கடமையில் கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படி கட்டாயம் செலவழிக்க வேண்டிய இந்த சாரார் என்பவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த கட்டாயமான செலவிலிருந்து தப்புவதற்காக, கட்டாயமான செலவிலிருந்து தப்புவதற்காக என்ன செய்யறது, ஜகாத்தை கொடுத்து தப்ப முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பெற்றோர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு ஒரு மகன் கட்டாயம் செலவு செய்தே ஆக வேண்டும், அதற்கு பதிலாக அவர் ஜகாத்தை கொடுத்து தப்பிக்க நினைக்கிறாரண்டா, அது முடியாது, அது கூடாது. சில பொழுதுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், கட்டாயம் செலவு செய்யக்கூடிய இந்த சாராருக்கு வேறு தேவைகள் இருக்கும். இப்போ உதாரணமாக வைங்க, பெற்றோர்களுக்கு நாம் கட்டாயமான செலவுகளை செய்கிறோம், அது போக அவங்க சில கடன் தொல்லைகள் இருக்கிறாங்க, கூடுதலான கடன் தொல்லைகள். அப்போ இந்த கடன் தொல்லையை நிறைவு செய்வதற்காக ஒருவருக்கு ஜகாத்தை கொடுக்க முடியுமா என்றால் முடியும், கொடுக்கலாம். சகோதர சகோதரிகள் அதில் நாம் கட்டாயம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க கடனில் மூழ்கி இருக்கிறாங்க அல்லது கடன் ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்க, ஜகாத்தை கொடுக்கலாமாடா, கொடுக்கலாம் என்று நாம் இந்த சட்டத்தை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, ஒருவர் கடன் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கக்கூடிய கடனுக்கு ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒருவர் என்ன செய்கிறாரு, ஜகாத்தை வந்து கணக்கு பார்க்குறார், ஜகாத் வந்து அவர் மீது கடமையாவதற்குரிய விதிகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், என்னது ஒரு வருடம் நிறைவடைய வேண்டும், அதே போன்று ஜக்காத்து கடமையாவதற்குரிய அந்த தொகையை அவர் அடைந்திருக்க வேண்டும். இப்போ ஜக்காத்துடைய அந்த தொகையை எங்கே எப்படி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், தங்கமாக இருந்தால் 85 கிராம், அப்போ 85 கிராம் தங்கம், அதற்கு ஈக்குவலாக ஒருவரிடம் பணம் இருக்கிறது, அந்த பணத்துக்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டது, பூர்த்தி அடைந்து விட்டது என்றால் அவருக்கு அதிலிருந்து 2.5% கொடுப்பது கடமையாகிறது. அப்போ இப்படி ஒரு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு தொகை கடனாக கொடுத்துருக்கிறார், ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த கடனுக்கும் சேர்த்து கணக்கு பார்க்குறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் நறுமை சகோதரர்களே, இதில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கடனை அவர் கேட்டால் உடனே கொடுத்துருவார் என்ற அந்த நிலையில் அந்த கடன் இருக்குமாக இருந்தால், நீங்கள் ஒரு கடனை கொடுத்துருக்கீங்க, ஒரு தொகை கொடுத்துருக்கிறீங்க, உதாரணமாக 1 லட்சம்னு வைங்க, 1 லட்சம் கொடுத்துருக்கிறீங்க, அதை அவரிடம் கேட்டால் உடனே அவர் தந்துடுவார், திருப்பி தந்துடுவார்,
அதில் எதுவும் அவர் காலதாமதம் செய்ய மாட்டார் என்று சொன்னால் அதற்கும் சேர்த்து கணக்கு பார்க்கப்பட வேண்டும். அதற்கும் சேர்த்து நீங்க கணக்கு பார்த்து ஜகாத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நீங்க கொடுத்த கடன் அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற உத்தரவாதமே கிடையாது. சில நேரம் கிடைக்கலாம், அல்லது சில நேரம் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது அது காலதாமதமாகலாம். இப்படியான நிலையில் அந்த கடன் இருக்குமாக இருந்தால் அதற்கு அவர் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உறுதியாக கிடைக்கும், உறுதியாக இப்ப கேட்டாலும் அவர் தந்துருவார் என்ற நிலையில் உள்ள கடனாக இருந்தால் அதற்கு கணக்கு பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஒருவர் வந்து என்னது ஒருவரிடம் பொருளாதாரம் இருக்குது, அதே நேரத்தில் அவர் கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார், பொருளாதாரம் அவற்று இருக்குது, அதே போன்று அவர் சில தொகையை கடன் கொடுக்க வேண்டிய கட்டாய நிலையிலும் இருக்கிறார். இவருடைய நிலை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருடைய நிலை வந்து இவர் கொடுக்க வேண்டிய கடன் தொகை இருக்குதா இல்லையா, அந்த கடன் தொகை என்பது கூடுதலாக இருந்து அதை அவர் வெளிப்படுத்தினான்னு சொன்னால் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஜகாத்து கடமையாகின்ற தொகையை விட குறைந்து விடுமாக இருந்தால் இவர் மீது ஜகாத்து கடமை கிடையாது. இவர் கடன் உதாரணமாக 100,000 அவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, அந்த 100,000 அவர் கொடுப்பார் என்று சொன்னால் இவர்கிட்ட உள்ள பொருளாதாரம் என்னது அது ஜகாத்து வந்து கொடுக்கக்கூடிய அளவை விட குறைந்து விடுமாக இருந்தால் இவர் மீது ஜகாத்து கடமை இல்லை. அதே நேரத்தில் இவர் 100,000 கொடுத்து இவரிடம் இருக்கக்கூடிய இவரிடத்தில் சேமிப்பில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குமாக இருந்தால் அதை கழித்து விட்டு என்ன செய்வார், தன்னிடம் சேமிப்பில் உள்ளதற்கு அவர் ஜகாத்தை கொடுத்துக் கொள்வார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, மக்களிடம் உள்ள மற்றொரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஒருவர் மாதா மாதம் பெறுகின்ற சம்பளம் ஊதியம் இருக்கிறது, இதற்கு ஜகாத் வந்து கணக்கு பார்க்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி. என் அருமை சகோதரர்களே, இதை பொறுத்தவரையில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, மாதத்துடைய கடைசியில் அவர் சம்பளத்தை ஊதியத்தை வாங்குறார், அவருக்கு சம்பளம் கிடைக்குது, இது வந்து அவருடைய செலவுக்கே முடிந்து விடுகிறது என்று சொன்னால் அங்கே ஜகாத்துடைய பேச்சுக்கு இடம் கிடையாது. அவர் வாங்குற சம்பளம் என்னது அவருடைய அந்த மாத செலவுக்கே முடிந்து விடுகிறது என்று சொன்னால் இதில் வந்து ஜகாத்துக்கு இங்கே பேச்சு இடம் கிடையாது, அவர் முடிந்து விடுகிறது. அதே நேரத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அவர் சேமிக்கிறார், அவர் வந்து ஒரு தொகையை சேமிக்கிறார் என்று சொன்னால் அந்த சேமிப்பு என்பது ஜகாத்து வந்து கடமையாகின்ற அளவை அடைந்து அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகுமாக இருந்தால் அப்போது என்ன செய்யும், ஜகாத் வந்து அவருக்கு கடமையாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இதில் சில நேரங்களில் ஒருத்தர்கிட்ட பணம் என்ன செய்யும், கூடும் குறையும். சிலர்கிட்ட வந்து கூடுதலான வருமானம் உள்ளவங்க, கூடுதலான சம்பளத்தை வாங்கக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் செல்வம் என்ன செய்யும், சேமிப்பில் கூடிக்கொண்டிருக்கும், குறைந்து கொண்டிருக்கும். அப்போ இவங்க எப்படி கணக்கு பார்க்கறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு எளிதான முறை என்னவென்று சொன்னால், இவங்க வந்து வருடத்தில் ஒரு நாள் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். வருடத்தில் ஏதாவது ஒரு நாள், உதாரணமாக ரமதானில் முதலாவது நாள், அல்லது முஹர்ரத்துடைய முதலாவது நாள், இப்படி ஒரு நாளை அவர்கள் என்ன செய்வார்கள், குறித்து கொண்டு சரியாக அடுத்த வருடம் முஹர்ரமாகும் போது அவரிடம் இருக்கக்கூடிய சேமிப்பில் உள்ளதற்கு அவர் ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது வருடத்தில் ஒரு நாளை குறித்து கொள்வார், குறித்து கொண்டு சரியாக அடுத்த வருடம் அந்த நாள் அதாவது ஒரு வருடம் நிறைவடையும் போது அவரிடத்தில் சேமிப்பில் எவ்வளவு இருக்குதோ அதற்கு அவர் என்ன செஞ்சிருவார், ஜகாத்தை கொடுத்து விடுவார். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், அந்த ஒரு வருட காலத்துக்குள், அந்த ஒரு வருட காலத்துக்குள் ஜகாத் வந்து கொடுக்க வேண்டிய அந்த அளவு இருக்குதே, அந்த அளவை விட அவரிடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்புடைய பணம் குறைந்து விடுமாக இருந்தால் அப்போ என்ன செய்ய தேவையில்லை, அவர் வருடம் முடிந்தவுடன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, திரும்ப அவர் கணக்கு பார்ப்பார். எப்போ கணக்கு பார்ப்பார்ண்டா, ஜகாத்து கடமையாகின்ற அளவு அவரிடம் வந்துவிடுமாக இருந்தால். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சட்டங்கள் உங்களுக்கு தெளிவு போதாதுன்னா இன்னும் என்ன செய்யலாம், நம்மிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒருவரிடம் ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு காணியை வாங்கியிருக்கிறார், ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறார், இதுக்கு ஜகாத் உண்டா என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி போடுறார், ஒரு நிலத்தை வாங்கி போடுறார். என்ன நோக்கத்தில் வாங்குறாருண்டா, அதில் ஒரு வீட்டை கட்டலாம், அல்லது என்ன செய்யலாம், நமது பிள்ளைகளுக்கு வருங்காலத்துக்கு அது உதவும், அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு, இப்படியான நோக்கங்கள், ஏதாவது இப்படியான ஒரு நல்ல நோக்கத்தில் தனக்கு ஒரு வீடு கட்டி கொள்வதற்கோ, அல்லது இந்த நிலம் எனது பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் உதவும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கி போடுறாரு என்று சொன்னால், இதற்கு ஜகாத்து கடமை கிடையாது, இந்த நிலத்துக்கு என்ன கிடையாது, ஜகாத்து கடமை இல்லை.
அதே நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறார், முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் தான் வாங்குறார். அவர் நோக்கம் என்னதுன்னா வியாபார நோக்கம், அதை வாங்கி அதற்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும்ன்றா வித்து வித்து விற்று விடுவது. சிலருடைய இதே பிஸ்னஸாக இருக்கும், என்னதாக இருக்கும், ஒரு நிலத்தை வாங்குவார், அதை வந்து என்ன செஞ்சிருவார், அதை வந்து இன்னொரு உரிய விலை வரும்போது அதை விற்றுடுவார், அல்லது பிரித்து பல பகுதிகளாக பிரித்து என்ன செய்வார், அதை விற்பார். இப்படி பல முறை இப்படி இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ இப்படி அது வியாபார நோக்கத்தில் வாங்கப்படுமாக இருந்தால், முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் வாங்கப்படுமாக இருந்தால் அதற்கு ஜக்காத்து கடமை, அதற்கு ஜக்காத்து கடமை. அதனுடைய பெருமதிக்கு கணக்கு பார்த்து ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதற்கெல்லாம் கணக்கு பார்க்கும் போது என்னது, தங்கத்தையோ வெள்ளியோ ஈக்குவலாக எடுப்பார். தங்கமாக இருந்தால் அது வந்து என்னது 85 கிராம், நாங்கள் சொன்னோம் அதனுடைய ஆரம்ப நிலை. இதிலிருந்து மேலே செல்ல செல்ல அது என்ன செய்யும், கடமையாகி கொண்டே இருக்கும், அதனுடைய அளவு கூடிக்கொண்டிருக்கும். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்குறாரு, நிலத்தை வாங்கி அதில் வந்து என்னது அதுக்கு ஒரு விலை கிடைச்சா விற்போம் என்ற ஐடியாவில் இருக்கிறார். முழுமையாக அதை வந்து விற்கிறதுக்காக வாங்கினது கிடையாது, ஒரு விலை வந்துச்சுன்னா விற்போம் என்ற அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கிறார் என்று சொன்னால், இதற்கும் ஜக்காத்து கடமை கிடையாது. இதற்கும் என்ன கிடையாது, ஜக்காத்து கடமை கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் நிலங்கள் வாங்கப்படுமாக இருந்தால் அதில் என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, வியாபார பொருட்கள், வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறார், பிஸ்னஸுக்கு ஒரு முதலை போட்டிருக்கிறார், உதாரணமாக 10 லட்சம் அவர் முதலை போட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன செய்ய வேண்டும், வருடத்தினுடைய நிறைவில் ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் அவர் போட்டிருக்கக்கூடிய முதலுக்கும் அதில் வரக்கூடிய லாபத்துக்கும் சேர்த்து அவர் என்ன செய்ய வேண்டும், கணக்கு பார்த்து அவர் ஜக்காத்தை 2.5% கொடுக்க வேண்டும், 2.5% வெளிப்படுத்தி விட வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதில் வந்து அசையா சொத்துக்களாக செலவைகள் இருக்குமாக இருந்தால் அவைகளை அவர் சேர்த்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அசையா சொத்துக்களாக சில சொத்துக்கள், அதாவது ஃப்ரிட்ஜ் போன்றவைகள், அல்லது அந்த அதில் பட்டறை அடிக்கப்படுகின்ற பட்டறைகள், இப்படிலாம் இருக்கும் ஒரு கடை என்று சொன்னால், இவைகளெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எனவே அதில் எது வியாபாரத்துக்குரிய சரக்குகளாக இருக்கின்றனவோ அதனுடைய பெருமதியும் அதில் வரக்கூடிய லாபம் இந்த இரண்டுக்கும் கணக்கு பார்த்து ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து 2.5% தான் கேட்கிறான், 2.5%. அதையும் யார், வசதி படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டி கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவருடைய அதாவது குதிரை அவருடைய அடிமையிலெல்லாம் அவருக்கு என்ன என்ன கிடையாது, ஜக்காத் சதக்கா கிடையாது. அப்புறம் என்ன சொன்னது, ஒருத்தர் வசிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டுக்கு ஜக்காத் இருக்குதானா, இல்லை. அவர் பயன்படுத்துகின்ற வாகனம் இதற்கு ஜக்காத் இருக்குதா, ஜக்காத் இல்லை. அவர் அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் என்னதில்லை, அதைக்கெல்லாம் ஜக்காத் கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டை என்ன செஞ்சிருக்கிறாரு, வாடகைக்கு விட்டுருக்கிறார், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறார் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய லாபத்துக்கு தான் ஜக்காத்து, அதில் வரக்கூடிய லாபத்துக்கு தான் ஜக்காத்து கணக்கு பார்க்கப்படும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதர் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை தேவைகள், அவரது வீடு, அவருடைய வாகனம், இப்படியான இதற்கெல்லாம் என்னது, ஜக்காத்து கிடையாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, என்னது, பயன்படுத்தக்கூடிய தங்கம். ஒருவர் வந்து பாவிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தங்கத்துக்கு ஜக்காத். இதை பொறுத்தவரையில் ஒரு இது கொஞ்சம் நீண்ட தலைப்பு இன்ஷாஅல்லாஹ், இதை அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு இதை விளக்கம், இதில் நிறைய கருத்துகள் இதில் இருக்கின்றன. அதனால் இன்ஷாஅல்லாஹ் அதை நாம் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இதை தெளிவுபடுத்துவோம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்தை பொறுத்தவரையில் அந்த ஜக்காத் என்பது, அதாவது அவுசாஹுன்னாஸ், மனிதர்களுடைய அழுக்கு, மனிதர்களுடைய அழுக்கு என்று சொன்னாங்களா இல்லையா, அப்படின்னு என்ன பொருள், அழுக்கு என்று சொல்லி சொன்னா, அதாவது அவர்கள் வந்து உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில், அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் கொடுத்து விட வேண்டும். குறிப்பிட்ட ஒரு தொகையை அவர்கள் 2.5% கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் என்ன செய்தார்கள், ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கும்
தனது குடும்பத்துக்கும் இதை ஹராமாய்க்கும். நாங்கள் கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் என்று எவர்களெல்லாம் சொல்வார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இது ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூல் இதை அவுசாஹுன்னாஸ், மனிதர்களின் அழுக்கு அசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எனவே மனிதர்களுடைய அழுக்கு அசுத்தத்தை ஒருவர் தன்னோடு வைத்துக் கொள்ள முடியுமா? ஒருவரிடத்துல பொருளாதாரம் இருக்குது, அப்போ பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டரை வீதத்தை கணக்கு பார்த்து கொடுக்கல என்று சொன்னால் அவர் அதை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை தன்னோடு வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக என்னது, அவர் முழுமையாக அழுக்காகுவார், முழுமையாக அசுத்தமடைவார். அவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த உரிய அந்த தொகையை கணக்கிட்டு வெளிப்படுத்தி விட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பிறருக்குரியதை அவர் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்று சொன்னால், இப்போ ஒருவர் வந்து ஜகாத்து கடமையான நிலையில் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். ஜகாத்து கடமையான நிலையில் மரணிக்கிறார் என்று சொன்னால் இதில் என்ன சட்டம், இப்போ அவர் வந்து ஜகாத்து ஒரு வருடமும் பூர்த்தி ஆகிவிட்டது, வருடம் பூர்த்தியாக அவர் ஜகாத்து கொடுக்க கடமையான நிலையில் இருக்கிறாரு, இந்த நிலையில் அவர் மரணிச்சிடுறார் என்று சொன்னால் இவர் வந்து மரணித்த காரணத்தால் அந்த கடமை நீங்கி விடுமானால் இல்லை, நிச்சயமாக இல்லை. என்ன செய்யப்பட வேண்டும், அவருடைய வாரிசுகள், அவருடைய வாரிசுகள் அந்த சொத்தை வந்து பங்கு பிரிப்பதற்கு முன்னால் ஜகாத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானதாகும். அப்படி ஜக்காத் என்பது அந்த ரப்புக்கு போய் சேரப்பட வேண்டிய ஒரு கடமை. அதனால தான் ரசூல், அதாவது அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், ஜக்காத் என்ன சொன்னார்கள், பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு செய்யப்படுகின்ற கடமை, அல்லாஹ் அதை விதித்திருக்கிறான். அப்ப எனவே ஒருவர் ஜக்காத் கடமையான நிலையை மரணித்து விட்டால் வாரிசுகளுக்குரிய கடமை என்னவென்று சொன்னால், சொத்துக்களை பங்கு பிரிப்பதற்கு முன்னால ஜக்காத்தை என்ன செய்து விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். அதை கொடுத்து விட்டு தான் சொத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும். அன்பிற்குரிய நருமையான சகோதரர்களே, இப்படி உங்களுக்கு ஜகாத் சம்பந்தமாக ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் எழுதி கூட தரலாம். நீங்கள் கேள்விகள் என்ன செய்யலாம், எழுதி தரலாம். அந்த கேள்விகளை நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்து என்ன செய்வோம், வரக்கூடிய வகுப்புகளில் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். பெரும்பாலும் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை தான் இன்று என்ன செஞ்சோம், இன்று விளக்கினோம், தெளிவுபடுத்தினோம். இது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு எழுதி கூட தரலாம், அவற்றை நாம் உங்களுக்கு விளக்குவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.